சந்தோஷப்பட முடியாத களைப்பில் இருக்கிறாய், ஆனால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். என் சந்தோஷத்துக்குள் நீ பிரவேசி. வா வா வா, ஆண்டவருடைய சந்தோஷத்துக்குள் நம்மை ஆண்டவர் கொண்டு போகிறார் என்றால் அந்த சந்தோஷத்துக்கு இணையான ஒரு சந்தோஷம் உலகத்திலே உண்டா? நல்லது உண்மை உத்தவம் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக்குவேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்துல பிரவேசி. இதை எஜமான் அந்த 10 தாலந்து கொண்டு வந்தவனுக்கு சொல்லும் பொழுது பின்னாலே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறவர் யார்? 4 தாலந்து வைத்திருக்கிறவர். அவர் யோசிப்பார், 10 கொண்டு போனவனுக்கு அவ்வளவு பாராட்டு, நமக்கும் வரும் ஒரு பாராட்டு, ஆனால் அந்த அளவுக்கு வராது. ஏன்னா நம்ம 6000 வெள்ளிக்காசு தான் கிடைச்சது, 12000 தான் கொண்டாந்துருக்கோம். அவரு ஒரு 30000 கொண்டாந்துருக்குறோம், நான் 12000 தான் கொண்டாந்துருக்குறேன். பரவாயில்ல, சரி நீ நான் தான் வாசிங்க. 2 தாலந்து கிடைச்சவன் என்ன சொல்றான்? 2 தாலந்தை வாங்கினன் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்திரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனை பார்த்து எஜமான் என்ன சொல்லுகிறார் வாசிங்க. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, 1, நல்லது உத்தமம் உண்மை உள்ள ஊழியக்காரனே. 2, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். 3, உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்றார். 5 தாலந்தை பெற்று கொண்டவனுக்கு சொன்னதையே இந்த 2 தாலந்தை பெற்று கொண்டவனுக்கும் சொல்லுகிறார். இப்ப சொல்லுங்க, 5 தாலந்து கிடைத்து 10 தாலந்து ஆக்கின ஊழியம் பெரிய ஊழியமா, 2 தாலந்து பெற்று 4 தாலந்து ஆக்கினது பெரிய ஊழியமா, அல்லது இந்த இரண்டுமே ஒரே அளவு பெரிய ஊழியங்களா சொல்லுங்க? இப்ப விளங்குதா? அன்பானவர்களே, தேவனுடைய ராஜ்யத்திலே பெரிய ஊழியம் சிறிய ஊழியம் என்று ஒன்று இல்லை, எல்லா ஊழியங்களும் பெரிய ஊழியங்கள் மட்டுமே. பெரிய ஊழியக்காரன் சிறிய ஊழியக்காரன் என்று இல்லை, மூத்த ஊழியக்காரன் இளைய ஊழியக்காரன் என்று உண்டு, ஆசிரியன் மாணவன் என்று உண்டு, குரு சீஷன் என்று உண்டு. ஆனால் குருவின் ஊழியமும் சீஷனின் ஊழியமும் ஒரே அளவு பெறுமதியானவை. மூத்த ஊழியக்காரருடைய ஊழியமும் இளைய ஊழியக்காரருடைய ஊழியமும் ஒரே அளவு பெறுமதியானவை. நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த பிரசங்க ஊழியம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் இந்த தண்ணீரை இங்கு கொண்டு வைத்த அந்த சகோதரியினுடைய ஊழியம். அக்கா, நீங்க பெரிய ஊழியக்காரியா, நான் பெரிய ஊழியக்காரனா? உலகம் என்ன சொல்லு தெரியுமா? உங்க பேர் என்னம்மா? ரோசி. உலகம் என்ன தெரியுமா சொல்லும்? ரோசி, நீ ஆஃப்டர் ஆல் ஒரு பொம்பளை புள்ள, நீ ஆஃப்டர் ஆல் அந்த தண்ணியை கொண்டு போய் மேடையில் வைக்கிறதுக்கு தான் மேடைக்கு போற. ஆனா பாஸ்டர் சுரேஷ் அவர் அப்படி, இது உலகம். ஆண்டவர் என்னையும் ரூசியையும் பார்த்து என்ன சொல்கிறார் தெரியுமா? நல்லது உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், தண்ணீருக்கு நீ உண்மையாயிருந்தாய், வார்த்தைக்கு சுரேஷ் உண்மையாயிருந்தான், அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேன். பரலோகத்தில் நிறைய தண்ணி கிளாஸ் வைக்க வேண்டி வரும்னு நினைக்கிறேன். கவனிங்க, 3வது உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார், உன் எஜமானனுடைய சந்தோஷத்திலே பிரவேசி. இப்ப சொல்லுங்க, ஆண்டவருடைய ஊழியம் எல்லாமே பெரிய ஊழியம். ஆகவே நீங்கள் நாட்காலி அடுக்குகிற ஊழியம் செய்யுங்கள், பெரிய ஊழியம். கேமரா ஊழியம் செய்யுங்கள், சவுண்ட் ஊழியம் செய்யுங்கள், மொழிபெயர்க்கிற ஊழியம் செய்யுங்கள், கீபோர்ட் வாசிக்கிற ஊழியம் செய்யுங்கள், சுவிசேஷ ஊழியம் செய்யுங்கள், ஜெப ஊழியம் செய்யுங்கள், ஓய்வு நாள் பாடசாலை கற்றுக் கொடுக்கிற ஊழியம் செய்யுங்கள், எல்லாமே ஒரே அளவு பெருமதியான பெரிய ஊழியங்கள். வழங்குதா? ஆகவே ஊழியம் செய்யாதவர்கள்
எங்களுக்கு ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்யுங்கள், அதெல்லாம் சொன்னேன். பெரிய ஊழியமா பார்த்து செய்யுங்கன்னு முதல்ல சொன்னேன், ஏன்னா எல்லா ஊழியமும் பெருசு தான்.